கவர்மெண்ட் பஸ் கோயம்பேடில் ஏறினா 75 ரூபீஸ் நீங்கள் திருத்தணி போகிறதுக்கு. அப்போ சுவாமியை பார்க்கறதுக்கு பயங்கர கூட்டம், அடிச்சு பிடிச்சி உள்ளே போய் சுவாமியை பார்த்துட்டு வெளியில் வந்தேன். பட் எனக்கு தெரியாத அந்த மூமெண்ட்லேருந்து என் லைஃப் சேஞ்ச் ஆக போகுதுன்னெலாம் ஐடியாவே இல்லை. யோகி பாபு சார் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், ஒரு நாள் தான் வந்து அந்த படிக்கட்டில் படுத்துட்டு இருந்ததாகவும் லைஃப்பில் ஒன்றுமே இல்லாத போது டக்குன்னு ஒரு கால் வந்தது. அப்போ ஆல் அலோன் தனியாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன். அப்போ மாஸ்டர் தான் என்ன பண்ணார், பாண்டியன் மாஸ்டர், நான் ஒரு குருவை வந்து வழிபடுறேன், நீயும் வந்து பாரு அப்படின்னு சொன்னாங்க. இது யார் இந்த சாமியார், பெரிய வயசானவர், அப்போலாம் எனக்கு ரொம்ப பெருசாக நம்பிக்கை இல்லை. போனோன்னே அவர் வந்து என்னை உள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, இந்த பொண்ணை உள்ளே அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. எனக்கு பயங்கர வெறுப்பாகி போச்சு. எனக்கு பட்டர்ஃப்ளைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். என் லைஃப்பில் வந்து பட்டர்ஃப்ளைஸ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணதுன்னு நினைப்பேன். அதுக்காகவே போயிருந்தேன் அவரோட சன்னதிக்கு, விசுவி தாத்தா கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ் தான், எனக்கு என்னமோ அந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் இவரோட உருவத்தில் இருந்த மாதிரியே இருந்தது. பௌர்ணமி பௌர்ணமி திருத்தணிக்கு போயிடுவேன், அதை நிறுத்துறதே இல்லை. பௌர்ணமியான திருத்தணின்றது வந்து என் மைண்டில் அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு. ஐ திங்க் அவங்களாம் தான் எனக்கு ரொம்ப கடவுள் தான் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன். செலிபிரிட்டிஸோட இஷ்ட தெய்வங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் மூவி மூலமாக ஃபேமஸ் ஆன சரண்யா மேம் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட அவங்களோட இஷ்ட தெய்வம் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கிறேன். உங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து உங்களோட மூவிஸ்க்கு அப்புறமா ஒரு பெரிய கேப் நீங்க விட்டுட்டீங்க, ஸோ வந்து கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு கம்பேக்காக இந்த ஷோ மூலமா உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் உங்க வீடு வந்து ரொம்ப அழகா எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு எங்கள் அம்மா கிட்ட இருந்து அது வந்தது. எங்கள் அம்மா வந்து எப்போவுமே கொஞ்சம் நீட்டாக இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப இஷ்டம். அதனால மேபி அவங்க பார்த்து பார்த்து எனக்குமே இந்த மாதிரி வீடு கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், இல்லைனா எனக்கு வந்து ஏதோ பெருசாக இழந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்புறம் அந்த நிறையா இந்த டாய்ஸு, அப்புறம் சுவாமி படம், அப்புறம் ரொம்ப பிடிச்சது இதெல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணுவேன். இப்போ ரீசெண்டாக கூட எங்கேயோ போயிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் பண்ணேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, இதுக்கு மேலே உன் வீட்டில் வைக்க பொருள் கேடா இல்லை, நீ வேறு வீடை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, இது நிறைய ஐட்டம் வந்து டெக்கரேட்டிவாக நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அது எல்லாத்துலேயுமே வந்து நிறைய சாமி படங்கள் வந்து இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஜீசஸ்லாம் கூட வச்சுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பக்தி வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? எனக்கு சின்ன வயசுலேருந்து, இப்போது குட்டி வயசுலலாம் ரொம்ப பயந்தோன்னு வச்சுக்கோங்களேன், முஸ்லீம் மாஸ்க் கூப்பிட்டு போவாங்க, குழந்தைங்களாம் பார்த்துருக்கீங்களா, சண்டே ஆனால் கூட்டிகிட்டு போவாங்க, அப்புறம் எங்கள் வீட்டில் ஃப்ரைடே ஆனால் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போவாங்க, அப்புறம் மோஸ்ட்டாக திருவேற்காடு கோவிலுக்கு நிறைய போவோம், பெரியபாளையம் கோவிலுக்கு போவோம், வடப்பழனிக்கு போவோம். ஸோ ஒரு மாதிரி மிக்ஸ்டான ஒரு இதுலேயே வளர்ந்துட்டேன். எனக்கு வந்து பிரித்து பார்க்கலாம் தெரியல. அதனாலேயே நம்ம வீட்டில் வந்து நான் பாரிஸில் இருக்க அந்தோனியர் சர்ச் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, அங்கே வந்து நான் போவேன். டியூஸ்டே டியூஸ்டே சம்டைம்ஸ் போகிறது உண்டு, ரொம்ப பாசிட்டிவாகவும் உணரலாம். அப்புறம் வடப்பழனிக்கும் போகிறதும் உண்டு. ஓகே, அந்த மாதிரி நிறைய பக்தி வந்து அப்படின்னு சொல்லலாம். அப்போ கண்டிப்பாக வந்து கடவுள் உங்கள் லைஃப்பில் ஏதாவது, நான் ரொம்ப ப்ரே பண்ணதுனால எனக்கு இந்த ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு ஏதாவது இருக்கா? என்னோட டவுன்ஃபால் பீரியடில் லைஃப்பில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன். பிகாஸ் 2016லேருந்து நடிக்கலை, ஹைப்போதைராய்டு இருந்தது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லைஃப்பில் ஒரு மாதிரி எப்போவுமே ஒரு நடுக்கத்தோடையே இருப்பேன், ஏன்னா நெக்ஸ்ட் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு ஆக்ட்ரஸ் வந்து நீங்கள் வெயிட் போட்டாலும் அது மக்கள் ஏற்றுக்கிறதோ இல்லை நம்ம சினிமா வட்டாரத்தில் ஏற்றுக்கிறதோ அப்போது வந்து சாத்தியமாக இல்லை. இப்போ வந்து எல்லாருமே ஓப்பன் அப்பாக இருக்காங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க. பட் அப்போ வந்து பாசிட்டிவ் இல்லைன்னு சொல்ல வரல, ஒரு இன்ஃபீரியர்லேயே நான் இருந்துட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு திருத்தணிக்கு போக ஆரம்பித்தேன் 2019. எனக்கு அங்கே போன பிறகு லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்தது. எனக்கு திருத்தணி அப்புறம் திருவேற்காடு கோவில் போகிறது, இது வந்து என்னோட லைஃப் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணுச்சு. ஸ்பிரிச்சுவலாகவும் நினைக்கிறத நம்ம மைண்ட்ஃபுல்லாக நினைக்கிறதும் நிறைய விஷயம் வந்து மாறுதல் இருந்தது. எனக்கு திருத்தணி ரொம்ப பிடிக்கும், அந்த ஸ்தலம் முருகனை. திருத்தணி முருகன் வந்து நீங்கள் போய் அவங்கள கும்பிடுங்க, அவங்களோட வாழ்க்கை மாறுன்றதை யார் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க? யோகி பாபு சார் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், ஒரு நாள் தான் வந்து அந்த படிக்கட்டில் படுத்துட்டு இருந்ததாகவும் லைஃப்பில் ஒன்றுமே இல்லாத போது டக்குன்னு ஒரு கால் வந்தது,
அந்த கால் வந்த பிறகுதான் அந்த ஒரு பன்னி மூஞ்சி வாயன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் கிடைச்சிது அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு முதல்ல நம்பிக்கை இல்லை. அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஃபினான்ஷியலாகவும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்க டைம், இது சொன்னால் மக்கள் எப்படி நம்ப எனக்கு ஏற்றுப்பாங்களான்னு தெரில. நான் வெறும் ஒரு 700 ரூபீஸ் வச்சுருந்தேன். ஸோ 700 ரூபீஸ் வச்சுட்டு இந்த இது ஆர்டிக்கல் படித்து ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. போகணுன்னு ரொம்ப ஆசை, ஆனால் அதுக்கான ஃபினான்ஸாக நம்ம காரில் போயிட்டு வந்து இதை மாதிரி செலவு பண்ண முடியாது. ஏன்னா நம்ம நடிக்கவும் இல்லை, ஃபினான்ஸாகவும் ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கோம். ஒன்றே நம்ம கவர்மெண்ட் பஸ் கோயம்பேடில் ஏறினா 75 ரூபீஸு, நீங்கள் திருத்தணி போகிறதுக்கு வரத்துக்கு 75 ரூபீஸ், 150 ரூபீஸு. என்னால் சரியாக நடக்க முடியல. அப்போ வந்து இருந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அப்படி இருந்தது. ஸோ ஒரு ஆட்டோ வந்து 250 ரூபீஸ் நம்ம மலைக்கே டைரெக்டாக கொண்டுட்டு போய் விட்டுருவாங்க. சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபீஸ் ஒரு 100 ரூபீஸ் வச்சுருந்தேன். ஃப்ரீ க்யூவில் தான் போனேன். அங்கே வந்து உப்பு மிளகு சுற்றி வந்து போடுவாங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கு நானே பண்ணிக்கிட்டு நான் அலோனாக போயிருந்தேன். அப்போ சுவாமியை பார்க்கறதுக்கு பயங்கர கூட்டம், ஆனால் ஃப்ரீ தரிசனத்தில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். பட் எனக்கு தெரியாத அந்த மூமெண்ட்லேருந்து என் லைஃப் சேஞ்ச் ஆக போகுதுன்னெலாம் ஐடியாவே இல்லை. ஏன்னா அவ்வளோ கூட்டத்தில் உள்ளே போய், அப்போவே நான் மாஸ்க்கெல்லாம் வேர் பண்ணிகிட்ருப்பேன், அடித்து பிடிச்சி உள்ளே போய் சுவாமியை பார்த்துட்டு வெளியில் வந்தேன். அந்த மூமெண்ட்லேருந்து லைஃப் வந்து டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு இவங்க யோகி பாபு சாரோட இன்டர்வியூ பார்த்துட்டு போயிருந்தேன். இப்போ நிறைய பேருக்கு நானே சொல்கிறேன், திருத்தணி போங்க, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும்னு. இப்போ ரீசெண்டாக கூட புஷ்கரா ஸ்டுடியோஸ்ன்னு ஆரம்பிச்சிருந்தேன். அப்போ வந்து திருத்தணிக்கு என்னால் போக முடியல, பிகாஸ் ஆரம்பிக்கிற நாளில் நம்ம அங்கே போயிட்டு வர முடியல. பட் சதீஷ்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பட்டர் ஐயர் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். அவர் தான் வந்து இந்த ஸ்பெஷல் தரிசனம்லாம் என்னை எப்போவுமே கூட்டிகிட்டு போவார். அவர் ஆல் த வே அங்கேருந்து வந்து சர்ப்ரைசிங்காக திருத்தணி முருகன் படம்லாம் கொடுத்துருந்தார். எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது, ஸ்டுடியோக்கு முருகனே வந்த மாதிரி ஒரு ஃபீல் அப்போது. ஸோ ஐ தாட் முருகன் வந்து நம்ம லைஃப்பில் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு. ஓகே, இப்போ நீங்கள் கோவிலுக்கு இப்போ ஃப்ளூயண்ட்டாக இப்போவாது, அதாவது வீக்லி ஒன்ஸ் அப்படிலாம் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போயிட்டு வரீங்களா? பௌர்ணமி பௌர்ணமி திருத்தணிக்கு போயிடுவேன், அது நிறுத்துறதே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 to 3.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. பௌர்ணமியான திருத்தணின்றது வந்து என் மைண்டில் அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு. சம்டைம்ஸ் என்னால் பௌர்ணமிக்கு போக முடியலன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வருத்தப்படுவேன். பட் அந்த மந்த்லி ஒன்ஸ் திருத்தணி போயிட்டு வந்துடுவேன். மந்த்லி ஒன்ஸ் திருவேற்காடு கருமாரி அம்மனை பார்த்துட்டு வந்துடுவேன். அப்புறம் ரெகுலராக என்னோடய குருஜி இருக்கார் பரஞ்சோதி பாபான்னு சொல்லிட்டு, ஸோ வீக்லி ஒன்ஸ் அவரோட சன்னதிக்கு போயிட்டு வர்றது உண்டு. மற்றபடி நிறைய கோவில்கள் நான் போவோம் ஆஃபனாக. சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த ஆடம்பரமாக அப்படி இப்படின்னு அந்த கோவிலுக்கு போகணும் நம்ம அப்படியே பிளானிங்லாம் இல்லை, இன்னைக்கு நினச்சா அப்படியே போயிட்டு வந்துடுவேன் அந்த மாதிரி. இப்போ திருவேற்காடு கோவிலுக்குமே வந்து மந்த்லி ஒன்ஸ் போவேன் அப்படின்னு சொன்னீங்க, அந்த அம்மன் கும்பிட்றதுக்கு ஏதாவது தனி ரீசன் இருக்கா? எங்கள் அம்மா வந்து குட்டி வயசுலேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் அங்கே போய் நைட்டு ஸ்டே பண்ணுவோம், காலையில் அம்மனை வந்து பார்ப்போம். பட் எனக்கு தெரியாது, ரீசண்டாக இந்த குலதெய்வம் யாருன்னு ரொம்ப பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, உங்களுக்கு கருமாரி அம்மன் தான் வந்து குலதெய்வம் அப்படின்னு. ஆமாம், சில பேருக்கு வந்து குலதெய்வம் வந்து தெரியாமல் இருக்கலாம். ப்ராப்பராக எனக்கு ஆங்ஸிஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை பெருசாக, அதனால் அதை யோசிக்க ஒன்று பெரியவங்க கிட்ட கேட்கும் போது கருமாரி அம்மன் தான் உங்களுக்கு இருப்பாங்க அப்படின்னு. பட் அவங்க சொன்ன நிறைய விஷயம் ஒத்து போச்சு. அப்புறம் பார்த்தா ஓகே, அதனால் கருமாரி அம்மன் கிட்டே போயிட்டு வந்தாலே லைக் அது எப்படின்னா, ஆக்சுவலாக அங்க பிரதட்சிணம் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். எனக்கு என்னன்னா, நாள் வர வெயிட்டா இருக்கு, நான் எப்படி அங்க பிரதட்சிணம் பண்ணுவேன்? ஆமா, நான் வேண்டிக்கிட்டேன். அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், ஐயோ ரொம்ப ஸ்லிம்மா இருக்கவங்க கூட பண்ணிடுவாங்க, நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்பவே மாட்டீங்க. எல்லாரோட ஃபாஸ்டா நான் அங்க பிரதட்சிணம் முடிச்சுட்டு வந்து நின்றுட்டேன். ஸோ ஒரு எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துகிட்டே இருக்கேன் தான் அம்பாவை பார்க்கும் போது. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க பாக்குறதுக்கு தான் வந்து ரொம்ப உக்கிரமா இருக்க மாதிரி இருப்பாங்க, ஆனால் ரொம்ப 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 என்ன சொல்கிறது, நம்ம வீட்டு குழந்த மாதிரி அவங்கள வந்து நம்ம போய் எதனாச்சும் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச மனுஷங்கிட்ட வந்து நம்மளோட கஷ்டங்கள் வந்து சொல்கிறது வந்து அப்படியே சொன்னாலும் வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுடுவாங்க. பட் கடவுள் அப்படி இல்லை. எனக்கு வந்து நான் டவுன்ஃபால் பீரியட்லேயும் சரி, நான் இப்போ ஹையாக வந்துட்டு இருக்கும் போதும் சரி, எல்லா விஷயமும் அங்கே போய் ஷேர் பண்ணுவேன். எனக்கு என்னமோ அவங்க கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அவங்க கேட்குறாங்க, அதுதான் உண்மை, அது நீங்கள் உணர்ந்தால் தெரியும். பிரபஞ்சம்ன்றது உண்மை. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இல்லை சுவாமி வந்து கடவுள் அந்த இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு வந்து ஒத்துக்காதவங்களை பற்றி கவலை இல்லை, பட் இந்த யூனிவர்ஸ்ன்றது உண்மை,
ஸோ கோவில்கள்ன்றது உண்மை. நீங்கள் போய் அந்த சாமி கும்பிடும் போது உங்களுக்கு அது தெரியும், அது உணர முடியும். நீங்கள் உணராமல் போய் அப்படியே நின்றுட்டு இருந்தீங்கன்னா யூ கான் ஃபைண்ட் எனி திங். இப்போது அதனால் வந்துட்டு அப்போ குலதெய்வமே உங்களுக்கு கருமாரியம்மன் அப்படின்னு சொல்லும்போது அந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து பொங்கல் வைக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் கருமாரியம்மன் கோவிலில் பண்ணுறீங்க? நான் இல்லை, நான் வந்து குலதெய்வம் இவங்க தான் தெரியாத போதே நான் போய் அவங்க எப்போவுமே போகிறது உண்டு. ஏன்னா நம்ம இங்கே நம்ம வடபழனிலேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 1 hour ட்ராவல் தானே, அதனால் மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் போயிட்டு வந்துடுவேன். இப்போ ரீசெண்டாக தெரிஞ்ச பிறகு வீக்லி ஒன்ஸ் கூட போகிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, அது ஒன்றும் கஷ்டமாலாம் தெரியல. பட் குட்டி வயசுலலாம் வந்து போய் ஸ்டே பண்ணி அங்கே யானைலாம் இருக்கும் அப்போ கருமாரியம்மன் கோவில், சொப்புச்சாமான் வாங்கி கொடுப்பாங்க. இதுக்குன்னே நம்ம மாதம் ஆனால் கிளம்பி போயிடுறது, ஐயோ நிறைய இப்போ சொப்புச்சாமானங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மெமரிஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணி பார்ப்பேன். ஓகே, ஒரு டூர் மாதிரி டூர் மாதிரி அப்போ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் ரொம்ப தெரியும். பட் இப்போ வந்து எல்லாருக்கும் என்ன அடையாளம் தெரியுது, பிகாஸ் நான் 6 years வந்து பெருசாக என்னை அடையாளம் படுத்திக்கல. இப்போலாம் வந்து கொஞ்சம் போகிறோம்ல, இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும்தான், மற்றபடி ஜாலியாக அப்படியே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே வந்துடுவேன். ஓகே, அண்ட் இவங்க ரெண்டு பேர் தவிர நீங்கள் வந்து ஒரு சுவாமிஜியுமே வந்து வழிபடுறீங்க அப்படின்றீங்க, அவரை பற்றி சொல்லுங்கள். 2011 நினைக்கிறேன், அப்போ வந்து பாண்டியன் மாஸ்டர் அவர் வந்து நம்ம சிலம்பம் கலை ஆசானவர், அவர்கிட்ட பேராண்மை படத்தப்போ நான் சிலம்பம்லாம் கற்றுக்கிட்டேன். அப்போ ஒரு சுச்சுவேஷனில் வந்து என் ஃபேமிலியிலேருந்து தூரமாக இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது, அப்போ ஆல் அலோன் தனியாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன். அப்போ மாஸ்டர் தான் என்ன பண்ணார், பாண்டியன் மாஸ்டர் எனக்கு நான் ஒரு குருவை வந்து வழிபடுறேன் நீயும் வந்து பாரு அப்படின்னு சொன்னாங்க. அன்னையோட லைஃப் வந்து நான் என் பண்ணிக்கலான்னு இருந்தேன், ஸோ இந்த நாளோட என் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஒரு 8:30-9:00 இருக்கும், அவர் கால் பண்ணியிருந்தார். எங்கள் பாட்டி தான் பக்கத்தில் இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க யாரோ கால் பண்ணுறாங்கம்மா அப்படின்னு. மாஸ்டர்னு சொன்னதான் அந்த ஃபோன் எடுத்துட்டேன், இல்லைனா எடுத்திருக்க மாட்டேன். எடுத்துட்டு சரண்யா உடனே கிளம்பி நீ வடபழனிக்கு வா அப்படின்னு சொன்னேன். எதுக்கு மாஸ்டர் அப்படின்னு, சீக்கிரமா அப்படின்னு சொன்னார். சரி பெரியவங்க கூப்பிடுறாங்க தட்ட முடியல, அதனால் நான் எங்கள் பாட்டியை கூப்பிட்டுட்டு போயிருந்தேன். அப்போ வந்து அவர் வந்து என்னோடய குரு வந்து இருக்காரு, ஒரு சேரில் உட்காந்துட்டுருக்காரு. நான் வந்து இது யார் இந்த சாமியார், பெரிய வயசானவர், அப்போலாம் எனக்கு ரொம்ப பெருசாக நம்பிக்கை இல்லை, சித்தர்னு சொல்கிறாங்க ஏதோ சும்மா அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போனேன், அந்த சந்து உள்ளே போனேன். போனோன்னே அவர் வந்து என்னை உள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, இந்த பொண்ணை உள்ளே அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. எனக்கு பயங்கர வெறுப்பாகி போச்சு, ஏற்கனவே சாவரா மாதிரி இருக்கும், இதில் வேற இவர் நம்மளை வந்து இன்சல்ட் பண்ணுறாரேன்னு சொல்லிட்டு நான் மாஸ்டர்கிட்ட வந்து சரி மாஸ்டர் நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்துட்டேன். வர வழியில் பார்த்தீங்கன்னா சூசைட் தாட்லேயே வந்துட்டு இருந்தேன்ல, எனக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இந்த ஆள்லாம் நம்மளை வந்து இப்படி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நம்ம அவ்வளோ இதுவாயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரு அந்த தாட் போயிடுச்சு, சூசைட் தாட் போயிடுச்சு. தாட் போயிட்டு இதே நினச்சிட்டு வந்துட்டுருக்கேன். வந்தோன்னே அந்த நைட் வந்து பாட்டிக்கிட்ட சொல்லி ஏதோ சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். பட் காலையில் ஏந்திரிக்கும் போது கூட எனக்கு அது சென்ஸ் ஆகலை. ஒரு 4 days கழித்து என்ன பண்ண, திருப்பியும் பாண்டியன் மாஸ்டர் அதே கோவிலுக்கு என்னை கூப்பிடுறாரு அந்த சித்திரை பார்க்கவே. அப்போ என்ன பண்ணார், இந்த இவளை வந்து படிக்கட்டில் உட்கார சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ என்னை உள்ளே கூப்பிட்டாரு, ஒரு டீ கொடுத்தாரு, ஒரு பிஸ்கெட் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. முதல் நாள் வர வேணான்னு சொன்னார், ஒரு 4 days கழித்து நம்மளை உள்ளே கூப்பிடுறாரு அப்படின்னு. அப்புறமா தான் எனக்கு ரியலைசேஷன் வந்தது, மாஸ்டர்கிட்ட இதை சொல்லும் போது தான் உனக்கு அந்த தாட் போகணும்னு தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. நீ இப்போ உள்ளே கூப்பிட்டுருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப, பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு நீ என்ன மனசில் நினச்சி சூசைட் பண்ணால் அதான் பண்ணியிருப்ப. பட் இது வந்தோன்னு உங்ககிட்ட வைராகியம் வந்தது இல்லை, இந்த ஆள் இப்படி பேசிட்டானே அப்படின்னு. அதுக்கப்புறம் ரெகுலராக போக ஆரம்பித்தேன். நான் போய் ஒரு 6 months ஒரு சித்தி ஆகிட்டார். பட் ஒரு வாட்டி தான் அவர் வந்து ஐ டு ஐ பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இல்லைன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா அப்படி கீழே குனிஞ்சிட்டே தான் உட்காந்துட்டுருப்பார் அவர், மோஸ்ட்டாக யாரையும் பார்க்க மாட்டாங்க. பட் ஒரே ஒரு நாள் மட்டும் நான் என்ன விட்னஸ் பண்ணேன்னா, பிஎம்டபிள்யூவில் ஒருத்தவங்க வராங்க, ரொம்ப ஹைலி ரொம்ப நல்ல பணக்காரங்க, ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்தாங்க. ஐயாவை பார்க்குறதுக்கு உள்ளே வராங்க. ஐயா வந்து சப்போட்டா பழம் பயங்கர மண்ணாக இருக்குது, இவங்க வந்தோன்னே முட்டி போட்டாங்க, அந்த பழத்தை வந்து அப்படியே கொடுத்தாங்க. இவங்க அந்த மண்ணாக இருக்கிற பழத்தை வந்து அப்படியே சாப்பிட்டுட்டாங்க, அவங்க யோசிக்கவே இல்லை, ஒரு நிமிஷம் கூட அங்கே அவங்க இல்லை, டக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு என்னென்னா, இவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து இவங்களை வயசானவங்கள பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு மரியாதையோடு வந்து அவர் என்ன கொடுக்குறாரோ அதை சாப்பிட்டு போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தா ட்ரம் சிவமணி வருவார், இளையராஜா சார் ஒரு தடவை மீட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள், MS பாஸ்கர் சார் வந்திருக்காங்க, ஸோ மோகன் சார் அவர் வந்திருக்காரு, விவேக் சார் வருவாங்க, அவங்க அம்மா வருவாங்க, இதெல்லாம் சினி பர்சனாலிட்டிஸ், அதை தவிர்த்து நிறைய பேர் வருவாங்க. எனக்கு என்னென்னா, இவங்களுக்கு மதியில் அவர் நம்மளை வந்து ஒரு குழந்த மாதிரி
பார்க்குறாரு அப்படின்னு. ஒரு நாள் போய் யாருமே இல்லை அங்கே, நான் மட்டும் போய் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ அவர் அப்போ தான் ஐ டு ஐ காண்டாக்டே நான் பார்க்குறேன். அது வந்து இன்னைய வரைக்கும் என் லைஃப்பில் அவர் இல்லாத ஒரு நிமிஷம் கூட இருந்ததே இல்லை. அவரை சார்ந்து தான் என் லைஃப் எல்லாமே இருக்கும். இந்த திருத்தணி கூட யோகிம் பாபு சார் பார்த்தது ஒன்று, பட் அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா இவரோட கோவில்லேருந்து தான் எடுத்தேன். நானாக வாங்கிலாம் படிக்கலை, இவர் கோவிலில் அந்த இது இருந்தது. ஸோ எனக்கு என்னென்னா அவரோட கைடன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் போய் இவங்களை பாரு, முருகன் கோவிலுக்கு போ இல்லை கருமாரியம்மன் கோவிலுக்கு போ அப்படின்னு. ஸோ எல்லா இடத்துலையும் இவர் ட்ராவல் பண்ணுவார் என் கூட. ஸோ ஐ திங்க் என்னோட எனக்கு அப்பா அம்மா மாதிரி என் கூடவே இருக்காரு என்னோட குரு. நீங்கள் வழிபாடுன்னு ஏதாவது பண்ணுறீங்களா, ஏதாவது ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறது அந்த மாதிரி எதுவும் இல்லை? காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு டீ குடிக்கிறது முதல்ல இவருக்கு வச்சிடுவேன். ஸோ இவருக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்கும், இவர் பிக் இருக்கும், அவருக்கு முதல்ல அவருக்கு சாப்பாடு வச்சிடுவேன். அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டின் இருக்கும். அப்புறம் காலைல எழுந்திரிச்சோன்னா டீ வச்சோன்னா அவருக்கு விளக்கு ஏற்றிடுவேன். ஸோ அந்த விளக்கு அணையாக விளக்கு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். மற்றபடி ஃபாஸ்டிங்லாம் இல்லை. ஐயா வந்து சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஃபாஸ்டிங் இருக்கீங்களா அப்படிலாம் இருக்கீங்களான்னு. எனக்கு இவர்கிட்ட எவ்வளோ நம்ம வந்து குழந்த மாதிரி நான் வந்து திடீர்னு போய் ஐயா எனக்கு இது பண்ணிவிடுங்க எனக்கு ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்படின்னா ஆனால் இருக்க மாட்டேன். இந்த வீட்டில் பெரியவங்க கிட்ட விளையாடுவாங்கல்ல, இருக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க, காலையிலேருந்து நடந்துட்டு இது ஒரே வயசு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சாப்பிட்டுடுவேன். திருத்தணி கூட அப்படிதான். சதீஷ் அவர்கிட்ட கேட்பேன், சுவாமி நான் வந்து விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு. தாயே நீ விரதம் மட்டும் சொல்லாத, நீ சொல்லுவேன் ரெண்டாவது நாளே எனக்கும் பசிக்கும்ல அப்படின்னு போயிடுவேன் அப்படின்னு. எனக்கு வந்து நான் சுவாமிங்க எல்லா இதுலேயும் வந்து மேபி என்னை ஒரு குழந்தை மாதிரி பார்க்குறாங்களோன்னு தான் தோணும். ஓகே, அந்த சீரியஸ்னஸ்லாம் இருக்காது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் உடனே போய் சொல்லிடுவேன் அவங்கக்கிட்ட, ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இல்லை ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தாலும் போய் சொல்லுவேன். பிகாஸ் என் லைஃப்பில் வந்து எனக்கு பேரண்ட்ஸோ இல்லை பெரிய ஃபேமிலியோ எப்போவுமே இருந்தது கிடையாது, எல்லாமே இவங்கள சார்ந்து தான். ஸோ ஐ திங்க் அவங்களாம் தான் எனக்கு ரொம்ப கடவுள் தான் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அண்ட் இப்போ உங்கள் பூஜை அறையிலே பார்த்தீங்கன்னா நிறைய விநாயகர் சிலை வந்து வாசல்லேருந்து ஆரம்பிச்சு வரைக்கும் நிறைய விநாயகர் வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு விநாயகர்னாலும் வந்து அப்படி பர்சனலி ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், சின்ன வயசுலலாம் நம்மளுக்கு எக்ஸாம்லாம் வரும்ல, அப்போ வந்து விநாயகர் டெம்பிளுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அந்த மிஸ் இன்னைக்கு வரவே கூடாதுன்னு வேண்டிக்கிறது உண்டு. அதில் ஆரம்பிச்சு குழந்தை அதான் லைக் ரொம்ப இன்னோசண்டாக ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் விநாயகர்ன்றவர் வந்து முதல் கடவுள்ன்றதுனால அப்படியே அவரோட படங்கள் சார்ந்து நிறைய இருக்கும். ஸோ நிறைய அவரோட கலெக்ஷன்ஸ் நிறைய பிடிக்கும் எனக்கு, அதனால் அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பேன். அதில் ஒரு விநாயகர் நீங்கள் பார்க்கலாம், நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் வாங்குவோம். அது எப்படின்னா ஒரு அரசமர கோவிலுக்கு அடியில் ஒருத்தவங்க வச்சுட்டு போயிட்டாங்க, எல்லாமே கிளியரன்ஸ் பண்ணுறாங்க அங்கேருந்து. ஒரு தேர்ட் டே இருக்கும், நான் போய் அவரை தூக்கிட்டு வந்துட்டேன். ஆனால் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல கோவிலில் வச்ச சிலை, அதாவது ஏதாவது வேண்டிட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் ஆக்சுவலாக இங்கே பாருங்க, என்னோடய பூஜை அறை வந்து ரொம்ப குட்டியாக தான் இருந்தது, ரொம்ப பெரிய பூஜை அறை இல்லை, கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தது. நான் லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த 5 இயர்ஸ் to 6 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த பீரியடு. அப்போ வந்து இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருந்தார். எனக்கு என்னென்னா களிமண்ணில் செஞ்சதுனால எப்படியும் உடச்சிடுவாங்க இல்லைனா போட்டுடுவாங்க, பட் இவருக்கு என்னமோ அந்த அரசமரம் சுத்தும் போது எனக்கு விடவே தோணலை, அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் இவர் இதுமே ஒரு பாசிட்டிவ் சைன் மாதிரி இருந்தது. இவர் வந்த பிறகு என் பூஜை அறை வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக, சம் டேஸ் வந்து ஃபுட்டுக்கு கூட கஷ்டமாக இருந்த டைம்லாம் இருந்தது. பட் இப்போ இவங்களை அலங்காரம் படுத்தி அதுக்கெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு தான் என் லைஃப் இருக்குது. ஓகே, ஸோ ஐ திங்க் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி. எல்லா சுவாமிக்குமே வந்து அதே மாதிரி அந்த ஒரு துண்டு போடுறது, அப்புறம் வந்து பூ வைக்கிறது, மாலை போட்டிருக்கிறது, இந்த மாதிரி எல்லாரையுமே வந்து ரொம்ப டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னா சுவாமிக்கு எப்பவுமே சொல்லுவாங்க பூ போட முடியலனா கூட அவங்களுக்கு வந்து எதனா மாலை, துளசி மாலையோ இல்லை ருத்ராட்சமோ இல்லை என்ன எது ஸ்படிகமோ ஏதோ ஒரு மாலை போடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பப்பெல்லாம் நான் என்கிட்ட காசு இருக்கோ அப்பெல்லாம் போயிட்டு மாலை நல்லா அழகான மாலையாக வாங்கிட்டு வந்துடுவேன். சில நேரத்தில் மல்லிப்பூ போட்டு வைப்பேன், சில நேரத்தில் சாமந்தி போட்டு அலங்காரம் பண்ணி வைப்பேன். ஸோ வீக்லி த்ரைஸ் நம்ம வீடு இப்படி தான் இருக்கும், மற்ற நாள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எதனாச்சும் சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு படைச்சிட்டு விளக்கேற்றிடுவேன். மோஸ்ட்டாக டியூஸ்டேஸ் ஃப்ரைடேஸ் இல்லை ரொம்ப நல்ல நாள்லாம் வரும்போது பயங்கரமாக அலங்காரம்லாம் பண்ணி ஜம்முன்னு இருப்பாங்க. ஓகே, அப்போ இப்போ இந்த வாரத்தில் செவ்வாய் வெள்ளியில் வந்து விளக்கேற்றினா அதுக்கு முந்தின நாள் விளக்கு தேய்க்கிறது, ஃபுல்லாக வந்து சாமி ரூம் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும்லாம் சொல்லுவாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி பண்ணுவீங்க அதெல்லாம்? எங்கிட்ட கொஞ்சம் சில்வர் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, ஸோ மந்த்லி ஒன்ஸ் தான் க்ளீன் பண்ணுவேன். மற்றபடி யூஸ்வலாகவே க்ளீனாக தான் இருக்கும்.
ஸோ சுவாமி ரூமை நீங்கள் சொல்கிற மாதிரி வீக்லி ஒன்ஸ் எடுத்து பண்ணுற பழக்கம்லாம் இல்லை, மந்த்லி ஒன்ஸ் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுடுவேன். மற்றபடி மந்த்லி ஒன்ஸ் தாங்க, வீக்லி கிளீனிங்லாம் கிடையாது. ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் இவங்களை வெளியில் எடுத்து திருப்பி அவங்கள அந்தந்த ஸ்பேஸில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நவராத்திரிக்கெலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி, அதனால் மந்த்லி ஒன்ஸ் ஷுவர் கிளீனிங் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் நவராத்திரி பூஜைலாம் பண்ணுவீங்களா? ஆமாம் ஆமாம், நவராத்திரி பூஜைன்னா அந்த கொலு வைக்கிறது இல்லை, பட் இவங்களுக்கு அலங்காரம் பண்ணி நிறைய நம்மக்கிட்ட இருக்க நகையெல்லாம் போட்டு இது பண்ணுவேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து செல்வான்னு சொல்லிட்டு இருக்காங்க, செல்வராணின்னு, அவங்க வீட்டில் கொலுலாம் வைப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் போகிறது உண்டு. அப்புறம் நிறைய இடத்துல தான் விதவிதமாக ஒவ்வொரு நாளைக்கு இது பண்ணுவாங்களே. நான் லாஸ்ட் இயர்லாம் என்ன பண்ணேன்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாரீ கட்டிட்டு கலரில் 9 நவராத்திரிக்கு 9 விதமான கலர்ஸ் இருக்குது, அதை போட்டுட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கோவிலுக்கு போகிறது ஜம்முன்னு, அதை எடுத்து இன்ஸ்டா பேஜ்லேயும் வந்து போட்டு விட்ருவேன். லைக் இந்த நாளைக்கு இந்த கலரு, இந்த தேவியை வந்து நம்ம சுவாமி கும்பிட்றோம் அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இங்கே வந்துட்டு நிறைய சுவாமிகள் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க மேம், உங்கள் இதில் வந்து ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது பர்டிகுலராக? காமாட்சி அம்மன், வராஹி, அப்புறம் முருகர், ராமர் பட்டாபிஷேகம், இவங்க எல்லாருமே வந்து நான் தாஞ்சூர் பெயிண்டிங் பண்ணி வாங்கினேன். கமலக்கண்ணன் சொல்லிட்டு நம்ம வெஸ்மாம்பலத்தில் பண்ணிகிட்ருக்காரு, ஸ்பெசிஃபிக்காக அவர்கிட்ட கேட்டு எனக்கு இந்த மாதிரிலாம் வேணும்னு சொல்லி வாங்கினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா காமாட்சிக்கும் வராஹிக்கும் தாலி கோத்து போட்டிருப்பேன். ஆமாம், ஆக்சுவலி காமாட்சி அம்மன் அப்படின்றதுனால போடுவாங்க, ஆனால் வராகி வந்து சப்த கன்னிகளில் ஒருத்தங்க, அவங்களுக்கு வந்து தாலி போட மாட்டாங்க தானே? அப்படி இல்லை, தாலி அவங்களும் போட்டிருப்பாங்க. நீங்கள் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலெலாம் பார்த்தா போட்டிருப்பாங்க. ஸோ நான் ஒரு வேண்டிட்டு அவங்களுக்கு வந்து நல்லபடியாக மேரேஜ் நடக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் மேரேஜ் அப்போ அப்போ பண்ண? இல்லை, லைக் மேரேஜ் நம்ம எனக்கு ஆகும்போது. ஓகே, I'm not still married, so அதனால அவங்களுக்கு வேண்டிட்டு போட்டிருக்கேன் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேண்டுதல் அப்படிங்கும்போது நம்ம வேண்டுதல் நிறைவேறினா தானே பண்ணுவோன்னு சொல்லி சில பேர் சொல்லுவோம். அப்படி இல்லை, நல்லபடியாக வரணெல்லாம் அமையணும்னு சொல்லி இப்போவே பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஆல் தவே அவங்க கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னோட சிவகாமி வந்து அவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க. நீங்கள் நடு சன்னதியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 இயர்ஸ் சொல்ல முடியும், 10 இயர்ஸ் இருக்கும். அவங்கள வந்து நான் பாரிஸ் நம்ம கார்னர் இருக்குல்ல, அங்கே சுவாமி பொருள்லாம் வாங்கும் போது நான் வாங்கினேன், சிவகாமியை வாங்கினேன். அவங்க அந்த அம்பாவை பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டே இருக்க மாதிரியே இருக்கும். அவங்களுக்கு நிறைய அலங்காரம் பண்ணி வைப்பேன், அது எல்லாமே ரொம்ப அழகாக அவங்க ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த மை வைக்கிறது, திருஷ்டி போட்டு வைக்கிறது, இதெல்லாம் பண்ணி வச்சுருப்பேன். அவங்களுக்கு என்கிட்ட இருக்க நகையெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். ஸோ ரொம்ப அழகாக இருப்பாங்க. அண்ட் இது போக வந்துட்டு விஸ்வரி பாபா அவருடைய ஃபோட்டோவுமே வந்து வச்சுருக்கிறீங்க. ஸோ அது எப்போது திருவண்ணாமலை போயிருக்கும் போது என் ஃப்ரெண்டு சர்வேஷன் இருக்காரு. ஸோ அவர் வந்து சொல்லியிருந்தாரு, நீ விசிறி தாத்தாவை பார்த்துருக்கியான்னு கேட்டார். நான் சொன்னேன் இல்லை நான் பார்த்ததில்லை, அவர் ஆக்சுவலாக அப்படி தான் கூப்பிடும், விசிறி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பார்த்ததில்லை அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் அவரோட இதுக்கு போயிருந்தேன். எனக்கு பட்டர்ஃப்ளைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். என் லைஃப்பில் வந்து பட்டர்ஃப்ளைஸ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணதுன்னு நினைப்பேன். எதனாச்சும் நான் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தேன்னா திடீர்னு ஒரு பட்டர்ஃப்ளை பார்ப்பேன். ஸோ என்னோட இன்ஸ்டன்ட் அது. அப்புறம் பார்த்தா அதுக்காகவே போயிருந்தேன் அவரோட சன்னதிக்கு, விசிறி தாத்தா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ் தான் அந்த சன்னதி சுற்றி. அப்புறம் அங்கே போனோன்னே இவரோட இதுவே நிறைய பட்டர்ஃப்ளைஸில் வரைஞ்சிருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட, என்ன நம்ம நினைக்கிற ஒரு பட்டர்ஃப்ளை வந்து அங்கே ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு என்னமோ அந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் இவரோட உருவத்தில் இருந்த மாதிரியே இருந்தது. ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அங்கே நீங்கள் போனீங்கன்னா. அண்ட் அங்கே வந்துட்டு ஒரு வாட்டர் ஃபவுண்டெயின் மாதிரி ஒன்று ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க, அது ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்காங்க? வாட்டர் ஃபவுண்டெயின் வந்து எல்லா வீட்லேயும் இருக்கணும், பிகாஸ் நம்ம காலையில் வேலைக்கு நம்ம போயிடுவோம் இல்லையா. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அதை ஆன்லேயே தான் வச்சுட்டு போவேன். அதுலேருந்து ஒரு விதமான ஒரு சவுண்டு வரும், இந்த தண்ணி சவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் ஃபவுண்டெயின்லேருந்து நீங்கள் அருவியிலலாம் அந்த சவுண்டு கேட்கலாம். நம்மளுக்கு வந்து மனசு எப்போவுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அந்த சவுண்ட்ஸ் கேட்குறது வந்து உங்கள் ஆராவை வந்து ரொம்ப பாசிட்டிவாக வச்சுருக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எப்போவுமே அது ஆன்லேயே தான் இருக்கும். நைட் மட்டும்தான் நான் தூங்க போகும்போது ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். அந்த சவுண்டு வந்து அந்த வீட்டில் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் அது குட்டி குட்டி அந்த குபேரன் பொம்மைலாம் வந்து நம்ம லக்ஷ்மி குபேரன் சொல்லிட்டு கேளம்பாக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, அங்கே போனீங்கன்னா நம்மளுக்கு ஏன்னா பூஜை பண்ணோன்னா இந்த குபேரன் சிலை வந்து கொடுப்பாங்க. ஸோ எப்பப்பெல்லாம் போகிறேன்னா அந்த குட்டி குட்டி குபேரனை வாங்கி பூஜை என்னாச்சும் பண்ணேன்னா அதை வாங்கி அப்படியே அலங்காரப்படுத்திடுவேன். ஓகே,
அண்ட் வந்து உங்கள் லைஃப்பில் நிறைய மிராக்கிள்ஸ் வந்து காட் ப்ளே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஏதாவது இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க, நான் நினச்சி கூட பார்க்கலாம், அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இன்சிடென்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணியில் நடந்திருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காயம் மாதிரி இந்த கையில் வந்துருச்சு. டவுன்ஃபால் பீரியடில் இருக்கும் போது ஸ்ட்ரெஸ்ஸில் அப்போ அந்த காயம் வந்து இருக்க இருக்க பெருசாகிட்டே வந்தது. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 to 1.5 years வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஸ்கின் டாக்டர் கிட்ட போனோன்னு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த காயம் வந்து மேபி உங்கள் உடம்பு ஃபுல்லாக வரதுல கூட வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப பயமாகி போச்சு. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து டவுன்ஃபால் பீரியடில் இருக்கோம், நடிக்க முடியல, ஃபினான்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம். இப்போ இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக ஒரு ஸ்கின் டிசீஸ் நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? அது இன்னும் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் திருத்தணிக்கு போயிட்டு வந்தேன்னு. அப்போல்லாம் ரெகுலராக நான் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். போயிட்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே ஒரு இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கை வந்து என்னால் இப்படி எல்லாக்கிட்டையும் காமிக்க முடியாது. ஏன்னா அந்த காயம் இருக்க பெருசாகிட்டே வந்தது. போயிட்டு வந்து ஒரு 2 days அப்புறம் நான் அந்த டேப்லெட்ஸை நிறுத்திட்டேன். வந்தப்போவே 2 days நிறுத்திட்டேன் இந்த சென்ஸ் அந்த டேப்லெட்ஸ் காலியாயிடுச்சு. அடுத்தது நான் வாங்கவும் இல்லை. எனக்கு என்னென்னா இந்த இச்சிங்கும் கம்மியாயிடுச்சு. ஆக்சுவலாக இச்சிங்கே இல்லை என்கிட்ட. நான் கிட்டத்தட்ட என்னை மறந்து 1 month அதை பற்றி நான் கவனிக்கவே இல்லை. எப்பவுமே ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன் கையை ஆக்கிட்டே காமிக்கூடாதுன்னு. அந்த பற்றின எண்ணமே என்கிட்ட இல்லை. ஒரு 1 month கழித்து வாட்ரோஃபை வந்து அந்த டேப்லெட்ஸ் இருக்கிற இதெல்லாம் க்ளீன் பண்ணி போடும்போது தான் எனக்கு நினைவு வந்துச்சு, நம்ம கையில் இப்படி ஒரு காயம் இருந்தது இல்லை. ஆக்சுவலாக அப்படி தான் நினைவு வருது எனக்கு. அப்புறம் இந்த கை பார்க்குறேன், அந்த தழும்பே இல்லை. எவ்வளோ தழும்பு ஜாஸ்தியாக இருந்ததோ அது எல்லாமே கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் திருத்தணிக்கு ஆஃபனாக போக வித்தின் ஒரு 3 months வந்து அந்த இது என்கிட்ட சுத்தமாகவே இல்லை. எப்போவுமே சொல்லுவாங்க லைஃப்பில் நம்மளுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாத போது திடீர்னு டாக்டரால் கூட காப்பாற்ற முடியலன்னா கடவுள் காப்பாற்றுவாங்க அப்படின்னு. எனக்கு ஆக்சுவலாக அது நடந்தது. நான் வந்து என் பாண்டியன் மாஸ்டர்கிட்ட அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொன்னேன். ஃபஸ்ட்டு அவங்க சொன்னாங்க, இல்லை நீ சும்மா அவர் மேலே இருக்க முருகன் மேலே இருக்க பக்தியில் அப்படி சொல்கிறேன்னு. நான் ஃபோட்டோவை எடுத்து அப்புறம் காமிச்சேன், பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க வந்து ரொம்ப எப்படி சரண்யா அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக அப்படி தான், எனக்கு ஹைப்போதைராய்டு இருந்தது. இன்ஃபேக்ட் நான் கொஞ்ச நாள் டேப்லெட்ஸ் எடுத்துட்டேன். என்னால் வந்து எனக்கு பாதம் வந்து கொஞ்சம் வீங்கியிருக்கும், சரியாக நடக்க முடியாமல் அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்தது என் பாடியில். ஏன்னா ஸ்ட்ரெஸ்னால், ஹைப்போதைராய்டு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால இருந்தது. நிறைய விஷயம் வந்து இப்போ நான் வந்து புஷ்கரா ஸ்டுடியோஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு ஓனராக உட்காரும் போது என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம், லைக் எப்படி இப்படி ஒரு டிராஸ்டிக்காக ஒரு சேஞ்ச் வந்தது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப இறுக்கமாகவே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மேக்கப்லாம் இல்லை, ஒரு ஐலைனர் போட்டிருக்கேன், மை போட்டிருக்கேன், லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். பட் எப்போவுமே ஃபேஸ் வந்து சிரித்த முகமாகவே, அது வந்து எப்போவுமே நீங்கள் முருகனை வழிபட அவரை மாதிரியே நம்ம அழகாயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன லைக் இது ஏன் நம்பிக்கை? ஒவ்வொருத்தவங்களுக்கு மாறுதல் ஆகும், அதுதான் சொல்ல அக்செப்டன்ஸ் மாறுதல் ஆகும். ஆனால் எனக்கு வந்து எப்போவுமே நம்பிக்கை. நான் முருகர்கிட்ட போகும்போதெல்லாம், திருத்தணி முருகனுக்கு அபிஷேகம் பண்ணும் போதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். எத்தனை வாட்டி பார்த்தாலுமே புதுசாக பார்க்குற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் கடைசியாக நம்ம வேணும் சுவாமி என்னிட்டே மாதிரி அழகாக வச்சுரு சுவாமி உங்களை மாதிரியே கொஞ்சம் அவ்வளோ கேட்டுட்டுலாம் போவேன். என் பக்கத்தில் அண்ணன் உட்காந்து இருந்தாங்கன்னா இப்போ என்ன பேசிக்கிட்டே இருக்கா, அப்படி என்னன்னா வேண்டுவா அப்படின்னு நான் கிச்சு கிச்சு கிச்சின்னு எதனா ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன். பட் இதெல்லாம் வந்து அதுதான் சொல்கிறேன், நம்மளை ஒரு குழந்தை மாதிரி அவங்க பாவிக்கிறதுனால லைக் ஐ ஃபீல் வெரி பாசிட்டிவ். அண்ட் வீட்டில் வந்து நம்ம சுவாமி நம்ம வச்சு கும்பிடுறோம் அப்படிங்கும்போது, அதுவும் விக்கிரகம்லாம் வச்சு கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நைவேத்தியம் படைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரியான நைவேத்தியம்லாம் வந்து படைக்கிறீங்க? டெய்லியும் பால், அதுக்கப்புறம் உளுந்த திராட்சை வைக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு நிறைய பைசா லைக் நீங்கள் அஃபோர்டபுள் பண்ணலன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வைப்பாங்க. நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் என்ன இனிப்பு செஞ்சு வைப்பேன், மற்ற நாளில் ட்ரை ஃப்ரூட்ஸு இல்லைனா கல்கண்டு எப்போவுமே அவங்களுக்கு இருக்கும். சக்கரை, நாட்டு சக்கரை இல்லை பானகம் இருக்கும், நாட்டு சக்கரையிலே பண்ணுறது, ஏலக்காய் போட்டு செய்கிறது, இது வச்சுடுவேன். மற்றபடி பெண்களுக்கு வந்து மாதவிடாய் இருக்கும் போது அந்த 3 days மட்டும் சுவாமிக்கு விளக்கேற்றுறது இல்லை. பட் அவங்க தூரத்துலேருந்து சுவாமியை சேவிச்சுட்டு நான் வீட்டிலேருந்து அப்படியே கிளம்பிடுவேன். அதுக்குமே சில பேர் சொல்லலாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன சொல்லலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் வாட் இட் டிபெண்ட்ஸ், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி. நான் இந்த மாதிரி பழக்கத்தில் வளர்ந்ததுனால நான் அந்த 3 days மட்டும் கிட்ட போகிறதில்ல. மற்றபடி எல்லா நாளுமே வந்து அவங்க கிட்டே போயிட்டு விளக்கேற்றிட்டு அவங்களை சுவாமி கும்பிட்டு என்னால் முடிஞ்ச நைவேத்தியம் எதுவும் சில நேரத்தில் சாக்லேட்ஸ் கூட வைக்கிறது உண்டு. ஆமாம், நீங்கள் அப்போவே சாக்லேட்ஸ் வைக்கிறாங்க, நிறைய சாக்லேட்ஸ் இருக்கும் என்கிட்ட. அதனால் அவங்களுக்கு சாக்லேட்ஸ்லாம் வச்சுட்டு நைவேத்தியமாக படைச்சிட்டு போயிடுவேன்.